சாலையில் கிடந்தது எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த ரோட்டால் போகிற எல்லாருமே விவசாயி தான். கும்பல் எடுத்து கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமத்தி போட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமத்துங்க. உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் வரும். மக்களே புட்டு கட்டி கொண்டு வந்திருக்கிறோம். அபிஷ்டன் இப்போ நாங்கள் கட்டி அந்த இலையை அவுக்கிற தெரிய வாழையில் இருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்ல காத்து வரும். மங்காள வயல் உங்களுக்கு தெரியும். ஓகே அபி புட்டு எடுத்து கொட்டு. நாங்கள் இந்த வாழையில அதாவது வாழை நேரம் வச்சு கட்டி கொண்டு வந்தாங்க. பாக்கி தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இந்த அபி முதலாவது இதுக்குள்ள என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இதுக்கு மோர் மிளகாய் இருக்கு. மோர் மிளகாய், மோர் மிளகாய் பொரியல், மோர் மிளகாய் இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க மோர் மிளகாய் எப்படி போடுறேன். எடுத்து போடுறேன் மோர் மிளகாய். அடுத்தது என்னடா பார்த்தீங்களா, நீங்க என்ன சொல்றீங்க இப்போ? ஓகே சம்பள போட போறாரு அசிஸ்டன். ஓகே பார்த்தீங்களா, இதான் சம்பள. அதாவது சின்ன உரலுக்க போட்டு சின்னர்களுக்கு போட்டு இடிச்ச சம்பளான் இது. பாக்கி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பேர தர இறங்கிட்டோம். அங்க நிலாவில பாட்டி வளர்த்துட்டு கொண்டு இருக்கிறா. இங்க பாத்தீங்கன்னா புட்டு தங்களுக்கு ஏற்ற புட்டு கிள்ளி கொண்டு இருக்கிறான். புட்டு சம்பளம் சாப்பிட போறோம். பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க கம்ச தனக்கு இந்த புட்டு எடுத்து போடுறார். கொஞ்சம் அடுத்துட்டு, கொஞ்சம் சம்பள் எடுத்துட்டு, கொஞ்சம் மோர் மிளகாய் எடுத்துட்டு புட்டு எப்படி இருக்குது சம்பல் எடுத்து கொஞ்சம் அப்படியே சுத்தமா தான் சாப்பிடுறோம். மண்ணில ஒண்ணு படாம புட்டு வேற லெவல் செய்யுதா. புட்டு மோர் மிளகாய் சம்பளம் பெரிய மிளகாய், சரியா? நல்ல பெரிய மிளகாய், பெரிய மிளகாயும் சம்பல், அதாவது உரல் அடிச்ச சம்பல், சின்ன உரல் அடிச்ச சம்பளம். இங்க எப்படி எழுதுஞ்ச இந்த கையில் எடுத்து போட்டு நான் சாப்பிடுவேன். இந்த வீடியோ எடுக்கிற வீடியோ எடுப்போமா? சரியோ? ஓகே வீடியோ எடுத்தோடனே சாப்பிடுவோம். பொறு கொஞ்சம் சம்பல் எடுத்து சம்பல் கிடைக்கணும் கொஞ்சம். ஓகே நல்ல புட்டு, புட்டு பாருங்க புட்டு எப்படி இருக்கு. வெள்ளை புட்டு மரசி மாவும் கோதுமாவும் சேர்ந்து கலந்து செய்த புட்டு. என்ன இல்ல தொண்டைக்கால இறங்குது இல்லையா உங்களுக்கு? என்ன பிரச்சனை காணுமோ?
சம்பல் சம்பல் பேர் லெவல்ல உரைக்கிறேன் சொல்லலாம் சம்பல் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க விஸ்வநாதன் मर मन कवले विरपमें नंबिकी मुंदी
கதர் மத்தி இருக்கு கொஞ்சம் பச்சையா இருக்கு ம் அப்படி நான் அங்கல போட்டு வரேன் அந்த பைக் கோல் பக்கம் சரியா ஓகே ம் பாம்பல் நிக்கும் என்ன சரி யாரன எல்லாம் இருக்கنا ரெண்டு கிடக்குது வயலுக்கு தண்ணி போறது என்ன இந்த கணத்துல வயலுக்கு தண்ணி போறது மற்றது பொங்கறதுக்கு விதில எடுக்கிறது தண்ணி ஆ அந்த கோயில் பொங்கறதுக்கு இந்த கணத்துல தான் தண்ணி எடுக்கறதாம் பார்த்தால தெரியும் வயல்கறி ஓரம் நல்ல காத்து மற்றது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீலையை ரெண்டு கடி போட்டு தடி போட்டு காட்டிக்கிறேன் ஐயா என்னது இந்த சீலை கட்டிக்கிற ரெண்டு தடி போட்டு ஆ கிளியர் வராமல் இருக்கிறதுக்கு நாடினது பார்த்தா அது உயிரினம் நினச்சி வேற அது என்ன ஓ அப்படியா என்னத்தையும் உங்களுக்கு கட்டி கிடக்கு பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா வைக்கோல் இருக்குது அவ்வளோ தூரத்துக்கு போகலாம்னு தெரியும் உங்களுக்கு காட்டுணும் அந்த வைக்கோல் ஒரு பக்கம் இவர் விவசாயியாக இருந்தாலும் மறுபக்கம் என்னென்று பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஏச்சியோசில வீரர் அதாவது ஏச்சியோசில ஒரு பெரிய பதவியில் ஒன்றில் இருக்கிறார் எனக்கு அம்மா வீட்டை போது தான் சொன்னவா எனக்கு அது தெரியாம போட்டது ஒரு படித்த மாமனிதர் தான் இவர் இப்போ வீட்டை ஓப்புறீங்க என்ன இப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு பிடிக்க வருவீங்க லாமாஸில் வருவீங்க என்ன வட்டி நடக்க சரி ஓகே அண்ணா நன்றி அண்ணா வணக்கம் வீட்டை போய்க்க புள்ள தந்தா கொண்டு அதில் போட சொல்லி ஓகே அந்த புள்ள போட்டுட்டு நான் வீட்டை போவோம் சரியா பார்த்தீங்கன்னா மக்களே அடுத்த நாள் இப்போ நான் வந்துட்டேன் அந்த இடத்துல இஞ்ச இந்த அந்த இடத்துல அந்த இது இருக்குது காசு இருக்கோன்றது இன்னும் பார்க்கல நான் ஓகே காசு இருக்குதுன்றது இருக்கா பார்ப்போம் சரியா போய் அப்போ மக்களே இந்த காசு ஒரு தடவை மடுக்கலை இந்த கண்ணிலேயே மெம்படையில் ஒரு தட்ட காசுலேயும் அதே நேரம் தான் இப்போ நான் வந்துருக்கிறேன் ஒரு தட்ட கையிலே மெம்படையில் ஒரு நாள் சொல்லிட்டு சரியாக ஒரு நாள் ஆகிடுது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காசு நான் எடுக்க போகிறேன் இன்னும் இன்னும் ஒரு தடவை மடுக்கல தான் இந்த காசு நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் நண்பா இந்த காசு எடுத்துடுன்னு என்ன பிளான் தெரியல இந்த காசு வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ஏதாவது பண்ணுவேன் நான் தனியாக தான் இப்போ வந்திருக்கிறேன் அவங்களும் பெரிய இன்றைக்கு அவங்க படிப்பு போட்டாங்க காசு வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல ஏதாவது நல்லதுக்கு பயன்படுத்தான இந்த காசு ஓகே இதை பொக்கெட்டில் வச்சுட்டு ஏதாவது நல்லதுக்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிப்போம்னு நினைக்கிறேன் ஓகே நண்பா நான் வீட்டை போய் ஜோதிச்சு என்னென்ன முடிவை சொல்கிறேன் ஓகே நண்பா இப்போ இதோட வீடியோ முடிச்சுட்டு போவோம் வாங்க போவோம் என்ன முடிவுன்றது கடைசியாக யோசிப்போம் பார்ப்போம்மா